ரெட்டியார்பாளையம் கம்ப நகரில் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்ற இரண்டு வாலிபர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் கடைகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்றதாக ஐந்து வியாபாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் எஸ் ஐ முருகன் தலைமையிலான போலீசார் நேற்று தீவிர ரோந்து பணி மற்றும் கண்காணிப்பு பணியில் மேற்கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்ற இரண்டு பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே அவர்களை சோதனையிட்ட போது கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்த 5 கிராம் எடை கொண்ட 80 பாக்கெட் 300 கிராம் கஞ்சாவை 2 செல்போன்களை கைப்பற்றிய போலீசார் இருவரையும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் அழைத்து வந்து அதிரடியாக விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் புதுச்சேரி உழவர்கரையைச் சேர்ந்த லெனின் பிரகாஷ் மற்றும் கம்பன் நகர் ஹரிஷ் என்பதும் டிப்ளமோ படிப்பை பாதியில் நிறுத்திய அவர்கள் மாணவர்கள் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்று ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து இரண்டு பேரையும் கஞ்சா வழக்கில் கைது செய்த போலீசார் இருவரையும் மேஜிஸ்திரேட் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே மேட்டுப்பாளையம், கோரிமேடு, விலையனூர், முதலியார்பேட்டை, பெரியகடை காவல் சரக பகுதி உட்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் அருகே தடை செய்யப்பட்ட பான் மசாலா, குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்ற 5 வியாபாரிகளையும் அந்தந்த போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது.